உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு HomeMaker360 இந்த சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். ஆடிப்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முருங்கை மரத்துல அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா கம்பளி பூச்சியோட பிரச்சனை தாங்க. கொத்து கொத்து அப்படி பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமா இருக்கும். ஸோ அதை எப்படி அகற்றுறது அப்படிங்கறதே ஒரு பெரிய சவாலா இருக்கும். அது சுலபமான முறையில எப்படி அகற்றலாங்கிறத பத்தி இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொதுவாக ஆடிப்பட்டதுக்கு அப்புறம் முருங்கை மரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கம்பளி பூச்சி தாக்கங்கிறது தான். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே மஞ்சள் அடிச்சு போயிடும். எங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரத்துலேயும் அது மாதிரி தான் மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அதில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிளைகளையும் நாங்கள் உடச்சு விட்டு பார்க்கும்போது ஒரு பகுதியை சுற்றியும் வந்து கூட்டமாக வந்து கம்பளி பூச்சிகள் இருந்தது. ஸோ அது இப்போ தான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து அதை அகற்றிட்டோம்னா ரொம்பவே ஈஸியாக அகற்றிடலாம். ஸோ அது நல்லா வளர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரத்தை சுத்தியும் படர்ந்து போக ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து அதை அழிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அப்படி பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து இதை அகட்டிடலாம். அதுக்கு சூப்பரான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சோப் தூள் பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து ஏரியல். இது ஒரு 10 கிராமுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது முழுசாகவே நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை. நம்ம வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பவர் ஸ்ப்ரே எடுத்திருக்கேன். எதுக்காக பவர் ஸ்ப்ரே எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதில் அடிக்கும்போது நல்லா வந்து ஈவனாக ஸ்ப்ரே ஆகும். அதே மாதிரி நம்ம ஒரு மக்களையோ அந்த மாதிரியெல்லாம் எடுத்து ஊற்றும் போது நமக்கு வந்து ஒரு சில இதில் படும், ஒரு சில கம்பளி பூச்சி மேலே படாது. அது நகர்ந்து போய் வேற ஒரு இடத்துல படர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி பவர் ஸ்ப்ரே அல்லது நம்ம வந்து ஹேண்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறோம். நல்லா வந்து அந்த பவுடர் வந்து ஃபுல்லாகவே வந்து நல்லா கலந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே, அதாவது அந்த ஒரு மரத்தை மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளுக்கு மேலேயும் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இது ஸ்ப்ரே பண்ணுறதுனால ஏதாவது ப்ராப்ளம் வருமானு நிறைய பேர் கேட்பீங்க. இதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நம்ம ரொம்பவே குறைவான அளவுக்கு தான் நம்ம வந்து அந்த சோப் தூள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் என்ன சோப் தூள் இருக்கோ அது எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு கூட பயன்படுத்தலாம். ஆனால் சோப் தூள் தான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பவர் ஸ்ப்ரேயர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்லா அந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். நீங்கள் வந்து கையில் மக்கு எடுத்து ஊற்றி விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஒரு சிலதெல்லாம் இறந்துடும், ஒரு சிலதெல்லாம் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போய் வேறு இடத்துல எல்லாம் படர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை அடித்து விடுங்க. ஸோ இந்த சோப்பு தூள் நம்ம பயன்படுத்தினால பார்த்தீங்கன்னா என்ன ஒரு எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் வந்து அந்த பூச்சிகள் எல்லாம் இறந்துடும். நிறைய பேர் நினைப்பீங்க இந்த கம்பளி பூச்சி எல்லாம் வந்து பட்டர்ஃப்ளையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வகையான கம்பளி பூச்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையாலாம் ஆகாது. அதே மாதிரி இது ஃபுல்லாக முடியாக இருக்கும். தெரியாதனமாக நம்ம ஸ்கின் மேலே அந்த முடி பட்டால் கூட நமக்கு வந்து அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். அதை போக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கல்லுப்பு இருக்கு இல்லையா அதை அந்த இடத்துல வச்சு நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கனாவே அந்த அரிப்பெல்லாம் சரியாயிடும். ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் இன்னுமே நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. 3G கரைசல், நீம் ஆயில், சீமெண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தினா கூட போயிடும். பட் ஆனால் அது தொடர்ந்து ஒரு 3 நாள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அது ஸ்ப்ரெட் ஆகி வேறு இடத்துக்குலாம் போயிடும். ஸோ நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் செடிகளில் இருக்கக்கூடிய கம்பளி பூச்சிகளை எல்லாத்தையும் அழிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹேவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.